கீழ் பத்து பாட்டுகளால் விடியற்காலையில் முற்பட கண் விழித்த கோபியர் வீடு வீடாக சென்று உறங்குகின்றவர்களை எழுப்பினார்கள். பின்னர் எல்லோரும் கூடி நந்தகோபர் திருமாளிகைக்கு சென்றார்கள். அங்கு திருமாளிகையின் வாயிலில் உள்ள காவலனையும் உள்வாசலில் உள்ள காவலனையும் எழுப்புகிறார்கள். கோயிலில் அர்ச்சகர் அர்த்தஜாம பூஜை செய்து கதவை சாற்றி கொண்டு வெளியே வரும்போது பரமனை இரவில் பாதுகாத்து உதவும்படி சங்கு சக்கரம் முதலிய ஆயுதங்களையும் வெளியே துவாரபாலகர்களையும் வேண்டிக் கொண்டு செல்வார்கள். எம்பெருமான் அடியார்க்கு அடியன், ஆனால் எளிதில் கிடைத்தற்கு அரியன். பெரும் நிதியை காப்பது போல் நந்தகோபன் கண்ணனை காத்து வருகிறான். எங்களுக்கெல்லாம் நாயகனாய் தலைவனாய் விளங்கும் நந்தகோபனுடைய திருமாளிகை காக்கும் வாயில் காவலர்களே, எங்களை உள்ளே அனுமதியுங்கள். இவர்களை வேண்டி உள்ளே சென்று தோரண வாயில் காவலர்களை வணங்கி வேண்டினர். கோயில் கொடிமரம் பலிபீடம் அருகே வணங்கி துவாரபாலகர் விஸ்வசேனர் தாயார் சன்னியில் வணங்கி பெருமாளிடம் செல்வது போல் முறைப்படி கண்ணனிடம் செல்கிறார்கள். காவலர்களே, நீங்கள்தான் நாங்கள் விரும்பியதை பெறச் செய்யும் நாயகர்கள் என போற்றினர். ஏன், ஆச்சாரியனின் அருளை பெற்றவர்கள்தான் பரமனை பெறுவர். எனவேதான் கண்ணனுடைய கோயில் காப்பானே என்று அழைக்காமல் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்றனர். கண்ணன் பரமன், பக்தவத்சலன், பக்த பரதந்திரன், அடியார்க்கு அடியன். அதோடு இன்று அவன் சிறுவனாயிருப்பதாலும் பக்தனான நந்தகோபனுக்கு அடியனாய் கட்டுண்டு இருப்பதால் அவனையும் வணங்குகிறார்கள். ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் என்ன செய்வது என்கிற பயத்தினாலே எல்லோருடைய காலிலும் விழுகிறார்கள் போலும். மணிக்கதவன் தாழ்திரவாய், மணிக்கதவு அழகான கதவு, கவரும் கதவு. தன்னை தாண்டி உள்ளே புகுவாரே அழகாலே கால் கட்டும். புகுந்தவர் மேலே போகாமல் கதவின் வேலைப்பாட்டையும் அழகையும் ரசித்துக் கொண்டு நிற்பர். கண்ணனோ வந்தவரை வெளியே போக முடியாதபடி கால் கட்டுவான். அத்தகு கதவின் தாழ்ப்பாளி திறந்து விடுங்கள். காவலன், சரி வந்த காரியத்தை சொல்லுங்கள். அரைபறை நோன்புக்கு தேவையான பறை வேண்டி வந்தோம். காவலன், கண்ணன் எழுந்து வந்ததும் விண்ணப்பிக்கிறோம், அதுவரை காத்திருங்கள். மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான். நீங்கள் இன்று விண்ணப்பிக்க வேண்டாம், அவன் முந்தானாலே தருவதாக சொன்னான். அவன் மாயன், பெண்கள் கோஷ்டியிலே தாழ நின்று பரிமாறுகிறவனாயிற்றே. மணிவண்ணன், அவன் தாழ நில்லாவிடனும் அவன் வடிவழகை விட முடியாதது. பேசும் பொழுது உதட்டின் அசைவு மலர் மலர்வது போல் இருக்குமே, அவனை எழுப்புங்கள். காவலன், அவன் பறை தருகிறேன் என்றது உண்மையாக வேண்டுமோ? கோபியர், அவன் திரௌபதியிடம் வானம் இடிந்து விழுந்தாலும் பூமி தூள் தூளானாலும் இமயன் துண்டு துண்டானாலும் கடல் வற்றினாலும் என் சொல் வீணாகாது என்றானே, அவ்வார்த்தை திரௌபதிக்கு பழுதாகாத போது எங்களுக்கு சொன்னது மாத்திரம் பழுதாகுமோ? காவலம், திரௌபதி கண்ணனையே நாடினவள், நீங்களோ வேறு பயனை கருதி வந்திருக்கிறீர்கள் அல்லவா? கோபியர், இல்லை இல்லை, தூயமாய் வந்தோம். பறையை கேட்டது ஒரு சாக்குதான். அவனை மங்களாசாசனம் சேவிப்பதே எங்கள் பணி. அவன் வரவேண்டியிருக்க நாங்கள் வந்தோம். துயிலழ பாடுவான். அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி விழித்து எழுந்து வரும் அழகை காண வந்தோம். விஸ்வாமித்திர முனிவர் கூட ராமன் விழித்து எழும் அழகை காண ஆசைப்பட்டாரே. எங்களுக்கும் அதே ஆசைதான். காவலர், அப்படியா? நீங்களே கதவை திறங்குவர். கோபிகள், நேசநிலை கதவும் நீ கேள். எங்களால் திறக்க முடியவில்லையே. உங்களை விட கதவுகள் கண்ணனிடம் அதிக பரிவு உள்ளவை போலும். எனவே நீங்களே திறவுங்கள். இங்கு நாயகன், நந்தன், கோபாலன் என்ற சொற்களால் வைகுந்தத்திலும் பார்க்கடலிலும் ஆயர்பாடியிலும் பர வியூக விபவங்களாக தோன்றும் நாராயணனை அஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம் ஆகிய மந்திரங்கள் உணர்த்துகின்றன. அம்மந்திரங்களை காத்து நமக்கு உபதேசித்து நமது அகங்காரமாகிற தடையான கதவை திறந்து மோட்சத்தை அளிப்பவர்கள் ஆச்சாரியர்கள்.